ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெஇ மெயின்ஸ் அட்மிட் கார்டு எல்லாருக்குமே வந்தாச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெஇ மெயின்ஸ் அட்மிட் கார்டு வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 27th யார் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அட்மிட் கார்டு வெளியில் வந்தாச்சு. மித்தவங்களுக்கெல்லாம் இன்னும் வரும் நாட்களில் அப்டேஷன்ஸ் ஆகும் அப்படின்ட்டு. பட் என்டிஏ வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே அட்மிட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக உங்கள் எல்லாருக்குமே எங்கே எக்ஸாம் எழுதுகிறோம், எந்த டேட்டில் எழுதுகிறோம் அப்படிங்கிற சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எப்போ ஷிஃப்ட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறது இந்த அட்மிட் கார்டில் தான் தெரியும். ஸோ இந்த அட்மிட் கார்டை எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஜெஇ மெயின்ஸ் டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜெஇ மெயின்ஸ் டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து கோர்ஸ், அதுக்கடுத்து செக்யூரிட்டி பின் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் பர்டிகுலராக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆன வாட்டி கீழே வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ், நீட், அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா பர்டிகுலராக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஐ, சிஎம்ஐ, அதுக்கடுத்து ஐசர், பிட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவெரிஸை நீங்கள் கேளுங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பர்டிகுலராக ஈஸியாக உங்களை வந்து சேரும். ஸோ கிளியராக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். கீழே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண வாட்டி இந்த அட்மிட் கார்டில் கீழேயே பாருங்கள், உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களோட ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் எந்த ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ தான் நீங்கள் இங்கேயும் பேஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த லெஃப்ட் தம் இம்ப்ரெஷனும் நீங்கள் வச்சுக்கணும். கேண்டிடேட் எந்த கேண்டிடேட்டோ அந்த கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அது ரெண்டையும் வீட்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். மூணாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட்டோட சைன். ஸோ அந்த கேண்டிடேட்டோட சைன் வந்து இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ இங்கேயே சைன் பண்ணிடக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன வாட்டி இன்விஜிலேட்டர் இருப்பார், அவர் முன்னாடி நீங்கள் சைன் பண்ணணும், சரிங்களா? இதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் யாரெல்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். அடுத்து நான் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த நான் ஆதார் கார்டு வந்து யாரெல்லாம் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லாதவங்க இதை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்க பர்டிகுலராக இதை மட்டும் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். பட் 4 பேஜஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், சரிங்களா? 4 பேஜும் அட்மிட் கார்டு கலர் பிரிண்ட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த கலர் பிரிண்ட்டுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 காப்பீஸ் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அட்மிட் கார்டை வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது அட்மிட் கார்டு வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஒரு சில காலேஜஸில் இந்த அட்மிட் கார்டு கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு 2 அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே 2வது பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜெஇ மெயின்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும்
நாம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த வீடியோ தான். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நாம் போட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அட்மிட் கார்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம கிளியராக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. அதுக்கு உண்டான அப்டேஷன்ஸ் நம்ம கிளியராக கொடுக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதிலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.